அதாவது ரெண்டு முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வருஷம் நடக்குமா இல்லையா என்பது மத்திய அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. அவங்க வந்து இப்போ பிளஸ் டூ எக்ஸாம்லாம் ரத்து பண்ண பிறகு இதுக்கு மட்டும் எக்ஸாம் நாங்கள் வைக்க போறோம்னு சொல்றது அது நியாயமான அணுகுமுறையாக இருக்காது. எனவே ரத்து செய்யணும். ரெண்டாவது இந்த தகுதி திறமை என்பதே இந்த தகுதியும் திறமையும் இந்தியாவுக்கு பயன்படுமான்தான். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல படிச்ச எத்தனை பேரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்கன்னு கேளுங்க. இந்த 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 கொரோனா காலத்துல ஹாஸ்பிட்டலே திறக்காத ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஒரு வைத்தியம் கூட பார்க்காத பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஏராளமான டாக்டர்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஒன்னு அதை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது சகோதரர் பாலு, அதாவது அவர் சொல்ல வேண்டியதுதான். ஒரு அட்வொகேட்டே நல்ல அட்வொகேட்டே நல்லா தான் ஆட்சி பண்றாரு. ப்ராப்ளம் என்ன, ஒருத்தன் பசியோட இருக்கான், சாப்பாட்டை கொண்டு வந்து ஒருத்தன் ஓயகமா ஓடி வர்ற போது வழியில ஒரு ஆளு இவன் கடந்து போய் கொடுத்துடக்கூடாதுன்னு குழி வெட்டினா அப்படின்னு சொன்னா இந்த சாப்பாடை கொண்டு போறவன் எப்படியாவது சமாளிச்சு போயிட்டும்னு அவனுக்கு அந்த வெறி இருக்கு, அவன் பார்ப்பான். ஆனா குழி வெட்டினவங்க மேல அதை விட்டுருங்க, அவங்க ஏற்கனவே தெரிஞ்சது தானே, அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மூணாவது விஷயம் இப்போ அந்த குழியை தாண்டி வெட்டு போடப்பட்ட அந்த குழியை தாண்டி அரசாங்கம் இந்த பக்கம் வர்றதுக்கு அவர் அவரும் சேர்ந்து உதவி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது விஷயம், இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜுடிஷியல் ஓவர் ரீச். நான் என்ன சொல்றேன், இது மட்டும் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்தியாவினுடைய நீதிமன்ற வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு 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 பிரச்சனையை இது உருவாக்கும். இங்க எல்லா சட்டங்களின் மீதும் கேள்வி எழுப்பப்பட்டு அதன் மீது விசாரணை நடத்தப்பட்டு அப்படித்தான் வந்திருக்கு. இங்க பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எத்தனை வருடம் போராடி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப முதல் போராட்டத்தை எப்படியெல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பாங்க, வந்துருச்சா ரெண்டு வருஷம் போராடினீங்களே வந்துருச்சா, பத்து வருஷம் போராடினீங்களே வந்துருச்சான்னு. நான் என்ன கேட்கறேன்னா, நீதிமன்றம் கொஞ்சம் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் வந்து லா படித்தவன் கிடையாது. நான் என்ன கேட்கறேன், இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு தனி நபர் தன்னுடைய ஆராய்ச்சியை நடத்தலாமா கூடாதா, ஏன் அதை ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடாது? அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அதை சரி செய்வதற்கு என்ன வழி என்று ஒரு அரசு தன் மக்களின் மீது அக்கறை கொண்டு அதுல பண்ண முடியாது, அதுல ஒரு குழு அமைச்சு கேட்க முடியாதா? மூணாவது, அப்படி இருந்தால் சட்டப்படி நம்ம இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று ஒரு அரசாங்கம் கேட்கக்கூடாதா? அந்த நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய்தான் நீங்க வந்து கேள்வி கேட்டு வருவீங்களா? மூணாவது, அப்படி இருந்தா அது வயபிளா, சட்டப்படி நம்ம ஒண்ணு ஏற்றுவதற்கு அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்க கூட கூடாதுன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு கேட் ஆர்டர் மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லையா? இதை 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 எப்படி உயர் நீதிமன்றம் செஞ்சது? உண்மையில உயர் நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த பெட்டிஷன் வரும்போது அதாவது தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த நீங்க நீட்டு நடத்தணுங்கிறத அது நடத்திக்கிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஒன்றும் எந்த விதமான ஆய்வின் அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு வரல. நான் இப்ப கேட்கறேன், உச்ச நீதிமன்றம் நீட்டு தான் சிறந்ததுன்னு எங்கிருந்து முடிவுக்கு வந்தது? இல்ல, ஆனா தமிழக அரசு அதை சரி பண்ணுது. இப்ப பல விஷயங்கள்ல உள்ஒதுக்கீடு ஒதுக்கீடு சம்பந்தமான இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் என்ன கேட்டிருக்கு, நீங்க பிற்பட்டவர்களை சேர்க்கணும்னா அவங்க உண்மையிலே பிற்படுத்தப்பட்டவரா என்று நீங்க ஸ்டடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? இப்படி ஒரு மாநில அரசாங்கம் செய்வதை உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா, நம்முடைய அரசமைப்பு சட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட முறைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது, திருத்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதுல வந்தது? அரசமைப்பு சட்டம் சரியானு கேட்டதுனால வந்தது. தீர்ப்பும் அரசு போகக்கூடிய திசையும் வெவ்வேறு இருக்கும் போது நீதிமன்றத்துக்கு அந்த கேள்வி இயல்பா வரத்தானே செய்யும். இல்ல ஒரே ஒரு விஷயம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம்னு தமிழக அரசு சொல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாக்குறுதி, அதுதான் அரசுடைய நிலைப்பாடு. ஆமா, அவங்க நினைக்கிறாங்க அதை சரி பண்ணாங்க, சரி பண்ணவே போகாதுன்னு சொன்னா இது அளவே கூடாது, நான் அடிப்பேன்,
உனக்கு எவ்வளவு காயம் பட்டாலும் நான் அடிக்கிறது நியாயம், எவ்வளவு காயம் பட்டாலும் அளவே கூடாதுன்னு சொல்றது, இது எந்த வகையில நியாயம்? ஏன் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மாற்றவே இல்லையா? அஞ்சு பேர் பெஞ்சு கொண்ட தீர்ப்பை ஒன்பது பேர் கொண்ட பெஞ்சு மாத்தலையா? ஒன்பது பேர் சொன்னதை பதினஞ்சு பேர் மாத்த மாட்டாங்களா? என்ன இது? அதாவது ஒரு ஸ்டடி பண்றதுக்கே நான் நோட்டீஸ் கொடுப்பேன், இது உச்ச நீதிமன்றத்துல கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் கேள்வி கேட்பார்கள். நீங்க எதையும், நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இதை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஸ்டடி பண்றேன்னு சொன்னா நியாயம். உச்ச நீதிமன்றத்திடம் நான் என்ன கேட்கிறேன், ஸ்டெர்லைட் பிரச்சனையை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு, சொல்லுச்சுல்ல. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, திறந்து நடத்திக்கோ அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அப்புறம் என்ன ஆச்சு, உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் அதை மாற்ற வேண்டியது வந்தது. எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட உச்ச நீதிமன்றம் நீட்டு போக செய்தது, போராட்டம் நடந்தது, பல வல்லுநர்கள் பேசினாங்க, அதுக்கு பின்னால உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டது. உச்ச நீதிமன்றம் தமிழகத்துல பிசி இடஒதுக்கீட்டை 1959 ரத்து பண்ணிச்சு, போராட்டங்களும் எல்லாரும் பேசின. திமுக இந்த விஷயத்தில் சின்சியரா இருக்கா இல்லையா, எடுக்கிற நடவடிக்கை சரியா தப்பா என்றுதான் நான் பாக்குறேன். அது முயற்சி எடுக்கிறது சரியா தப்பான்னு பாக்குறேன். நான் ரொம்ப சின்சியரா அந்த அதிமுக சட்டம் போட்டாங்க, அதை பண்ணாங்களா, ஸ்டடி பண்ணாங்களா? நான் என்ன கேட்கிறேன், போன அதிமுக அரசாங்கம் எங்க கல்வி உங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கலாம், ஆனா மருத்துவம் யார் லிஸ்ட்ல இருக்கு, மாநில லிஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைனா, மருத்துவம் என் கையில் இருக்கிற போது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கிற போது, அதிகாரம் மட்டும் இல்ல பொறுப்பாகவும் அடிப்படையில் ஒரு சட்டம் போட போறாங்க அப்படிங்கும் போது அது நிறைவேறும்ங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்ல திமுக செயல்ப, நான் என்ன கேக்குறேன்னா, ஜல்லிக்கட்டு நடத்தும் போது நம்ம எல்லாரும் இதே வார்த்தையை பேசணும், இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டத்தை தமிழ்நாட்டுக்காக மாற்ற முடியுமான்னு. தமிழ்நாட்டுக்காக மட்டும்தான் அது மாற்றப்பட்டது, நம்ம மறந்துடக்கூடாது. இப்பவும் அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க மராத்தாவுக்கு கொடுத்ததை ரத்து பண்ண உச்ச நீதிமன்றம் தான், 69% சம்பந்தமான விஷயம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு மாநில மக்களுடைய உரிமை வளர்ச்சி நிலை அங்கே இருக்கக்கூடிய புரிதல் இதெல்லாம் சேர்த்ததுனாலதான் நீங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ங்கிறத அதுலதான் வருது. இது எல்லாம் மொழிவாரி மாநிலங்கள், அந்த மாநிலங்களுக்கான பிரத்யேக தன்மை இருக்கிறது, அந்த பிரத்யேக தன்மையை அரசமைப்பு சட்டம் அங்கீகரித்தது. நீங்க ஒரே மாநிலம் ஆந்திரா மாதிரி இருக்கும் போது கூட ஒரே மாநிலத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னு நாங்க தனித்தனியா எங்களுக்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வருகிற போது, ஒருவேளை மத்திய அரசு இதற்கு மாறாக முடிவெடுக்கும் என்றால் அது போராட்டத்தை சந்திக்க வேண்டும், இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். போராட்டம் நடந்தது, மாற்றப்பட்டது. எனவே மத்திய அரசு, ஒன்றிய அரசு நினைக்கிறது எல்லாத்தையும் அமல்படுத்தி தான் ஆகணும். அவங்க பண்ணலைன்னா என்னன்னா, தமிழக மக்கள் அதை செய்ய வைப்பதற்கான ஒற்றுமையோடு எழுந்து நிற்பார்கள். நீங்க வந்து 60,000 பேர், 60,000 சீட்டுக்கு 7 லட்சம் பேர், 7.5 லட்சம் பேரை பாஸ் பண்ணும் போது நீங்க வந்து அதுக்கான வழிமுறையை கொண்டு வராங்க. அதாவது இவங்கெல்லாம் எலிஜிபிள், காசு இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க, அது அந்த இதுல வரல. அடுத்து நான் சொல்ல விரும்புறது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைப்பாடுகள்லயே பல மாற்றம் வருது. கடந்த காலத்துல உச்ச நீதிமன்றத்துல நீங்க வந்து ஒன்றிய அரசு நாங்க மைக்ரண்ட் ஒர்க்கரை ரோட்ல இல்லைன்னு சொன்னா ஆமா ஆமா சரிதான்னு ஏத்துக்கிட்டு போனாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இறந்து போனவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு 6 வாரத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்கீமை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எனவே உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை இப்ப கூட இங்க வரக்கூடிய விவரங்கள் உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே சொன்னதற்கு மாறாக தமிழகத்தினுடைய நிலை இருந்தா உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் நான் பரிசீலிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்னு நான் நினைக்கல. வேறு சில பிரச்சனைகளும் இருக்கு இது அமலாக்குறதுல. மத்திய அரசு, மத்திய அரசு அது வந்து இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும், மாநில அரசும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும். ஆனா மாநில அரசிடம் இருந்து எடுத்துக்கொண்ட ஒன்றிய அரசு மட்டும் அதுல மட்டும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாதுன்னு சொல்லும் போது அதுல ஒரு வெஞ்சன்ஸ் தெரியலையா, அதுல ஒரு மோசமான நிலைமை இல்லையா? அப்ப நீதிமன்றம் இதற்குள் தலையிடுந்தானே? இந்த காலத்துல நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி, நீங்க அரசு மருத்துவமனைகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் கொத்து கொத்தாக இருந்திருப்பார்கள். நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன், நீங்க இப்ப நேரடியா இது பண்ண வேண்டாம், எல்லா கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களையும்
பிரைவேட் ஹாஸ்பிடல் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் ஜிஹெச் தான் பார்த்தது. இதை நீங்க நீங்க தனியார் கல்வி மூலமாக அல்லது நீட்டு கொண்டு வந்து திறமையானவரா கூட இருக்கலாம், ஆனா இவர் அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டார்னா அந்த திறமையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண, நான் வந்து போர்ட்ல வச்சு மாட்டி சாம்ராணி போட முடியாது இல்ல. எனவே சேவைக்காகத்தான் இருக்கிறோம். எனவே இந்த முறை தவறு என்பதை இப்பவும் கூட என்னன்னா இந்தியா முழுவதும் ரத்து பண்ணணும்னு கேட்கல. எந்தெந்த மாநிலம் விரும்புதோ அந்த மாநிலத்தை வச்சுக்கிட்டோம், மற்ற மாநிலத்தை விட்டுற வேண்டியதானே.